हाई फ्रेंड्स नम्बर इनकी वीडियो ये पी पापना सीएमए इंटरमीडियट नमक वह पाती है अब पेपर फाइव फाइनेंशियल अकाउंटिंग सब्जेक्ट अरक वन आफ द इंपॉर्टेंट चैप्टर चैप्टर अब पाती रॉयल्टी ओके रॉयल्टी वह पाती अब नम्बर इंपॉर्टेंट चैप्टर ओके हायर पर्चेस कंपेयर பண்ணும்போது ராயல்டி பாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ல 2 அட்டெம்ப்ட்ல கேட்டிருக்காங்க ஓகே பாஸ்ட் 3 ல 2 கேக்குறாங்க ராயல்டி ஹையர் பர்சேஸ் 1 கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து ஒரு நார்மல் சம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய சம் இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாத்து பயமா இருக்கும் அப்படிலாம் இல்லவே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியான சம்மா மட்டுமே தான் உங்களுக்கு இருக்க போகுது சரியா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க ஆன் 1st January 2015, KC Limited obtained a piece of land on lease from Jakul Limited. The terms were as follows. Royalty at rupees 60 per ton produced. ஒரு டன் ப்ரொடியூசருக்கு 60 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா சரியா ஒன் டன் ப்ரொடியூசர் எவ்வளோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா ஏதாவது கொடுத்துருக்காங்களா தெரியாது ஆனால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த பட்ஜெட்ஸில் நம்ம ஒன்று போடுவோம் ப்ரொடக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ் ஆடு க்ளோசிங் ஸ்டாக்கு மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுவோம் அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து இது மினிமம் ரெண்ட் கொடுத்துருக்காங்க எப்போ வரைக்கும்னா 2016 வரைக்கும் ஒரு வேல்யூ அதுக்கப்புறம் ஒரு 4 lakh ஒரு வேல்யூ அப்படின்னு இருக்காங்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஓன்லி அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரைக்கு ரொம்ப ஈஸியானதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் ஸோ த நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் கேசி லிமிடெட் வென் த புக்ஸ் ஆர் க்ளோஸ்டு 31st March புக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த சம் இந்த வீடியோ நிஃபுல்லாக பார்த்தா நமக்கு 10 marks கிடைக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லெஸ்ஸார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் தெளிவாக சொல்லியிருக்கான் ஆன் லீஸ் ஃப்ரம் யாருக்கிட்டேருந்து நீ லீஸு கிடைத்திருக்க அப்போ ஜக்குங்கிறவன் யார் லெஸ்ஸாராக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் ஓகேவா அப்போ ஜக்குங்கிறவன் யாருன்னா லெஸ்ஸார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக போட்டுக்கோங்க அடுத்து கேசி லிமிடெட் ஜக் இது லெஸ்ஸி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கும் 14, 15 to 16, 16 to 17, 17 to 18, 18 to 19 வரைக்கும் அவங்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இருக்குல்லையா சேல்ஸு ஆடு க்ளோசிங் ஸ்டாக்கு 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 ஓகேவா அதில் இருந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணுமா ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் அப்போ ஃபஸ்ட் இயரில் இருக்குமா இருக்காது டேஷ் போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் போனோம் இப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா நம்ம போட்டாச்சு ஓகேவா இது வரக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்ம பட்ஜெட் சம்பாத்தோம் இல்லையா சேம் அதே தான் வரக்கூடியது என்னதுன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா ஓகே இந்த இதோட கான்செப்ட் நான் சொல்லட்டா இங்கே பாருங்களேன் ஒரு ட்ரேட் இங்கே கொண்டு வச்சுக்கோங்களேன் டீ அக்கௌண்ட் ஓகேவா சேல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை இங்கே போடுவோம் க்ளோசிங் ஸ்டாக்குங்கிற ஒரு விஷயத்தை போடுவோம் ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே இருக்கும் இப்போது எதை ஆட் பண்ணுவீங்க எதை மைனஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நார்மல் கான்செப்ட் புரியும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படிங்கிற வரும் இங்கே 1 இருக்குன்னா -1 இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் இதை ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணுறோம் அதை தான் இந்த பண்ணுறோம் சேல்ஸ் ஆடு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் தட்ஸ் ஆல்பா வர ஒன்றுமே இல்லை போன வருஷம் க்ளோசிங் ஓப்பனிங் அதை மட்டும் ஆபச்சுக்கோம் சரியா இது வந்து நமக்கு நார்மலாக எந்த போன சம்பளம் அவுட்புட்டை கொடுத்துட்டாங்க எல்லா வேலையும் கொடுத்துருந்தாங்க டேரெக்டாக நம்ம ஒரு டன்னுக்கு இவ்வளோன்னு சொல்லி போட்டோம் இந்த இடத்துல பெர் டன் ப்ரொடியூஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அதனால் நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் சரியா அப்போ வந்த வேல்யூவில் இருந்து இன்ட்டு நான் 60 போட்டு நான் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா ராயல்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ராயல்டி 14 to 15 18 to 19 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அதாவது 750, 3410, 5720 அந்த வேல்யூ எல்லாத்தையுமே வரிசையாக எழுதிக்கணும் எழுதி ஒரு டன்னுக்கு 60 rupees அந்த இது சொல்கிறான் ராயல்ட்டி ருபீஸ் 60 per ton ஓகே ஸோ 750 into 60 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு ராயல்ட்டிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிடும் எல்லா இதுலையுமே ஓகேவா ஸோ எல்லா இதுலையுமே டிஃபால்ட்டாக 60 தான் போடணும் இந்த வேல்யூஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போ ஒரு கேஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு நமக்கு எந்த கேஸ்லாம் முடியுதோ முடிய முடிய டிக் பண்ணிக்கோங்க இல்லை டாட் வச்சுக்கோங்க நான் டாட் ஃபஸ்ட்டு முடிஞ்சு அண்ட் தென் இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் மினிமம் ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மினிமம் ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோமாப்பா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது நல்லா பாருங்கள் மினிமம் ரெண்ட்டுங்கிறது
3 lakhs per annum. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் எப்போ வரைக்கும்? டிசம்பர் 2016 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க? ஒரு ஒரு வருஷமும் 31st மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா எப்படி பார்க்கலான்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 2014 to 2015 ஆப்பா, எப்படி 2014 to 2015 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நல்லா பார்த்தோம் அப்படின்னா 14 to 15 நம்ம ஆரம்பித்தது வந்து எப்போனா 1st ஜனவரி 2015 தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரியா நடந்த நமக்கு என்னமோ வந்து பார்த்திங்கன்னா 2014 to 2015 சொல்லி இருக்கு. ஓகே, அவன் ஸ்டார்ட் பண்ணதே ஜனவரி 2015 தான். அப்போ ஜனவரி 2015, பிப்ரவரி 2015, மார்ச் 2015, அப்போ எத்தனை மாதத்துக்கு? 3 மாதத்துக்கு தான். அப்புறம் எப்படி மார்ச்னு போட்டிங்க? ஆமாப்பா, ஒரு வருஷத்துக்கு அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களா? எல்லா வருஷத்துலேயும் மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். தட்ஸ் வை நல்லா பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் போட்டிருப்பேன். ஓகேவா, அப்போ ஏப்ரல் 2 மார்ச்சில் ஏப்ரல் 2 டிசம்பர் வராது. 2014 ஒன்றுமே கிடையாது, ஏன்னா ஆரம்பித்ததே 2015 தானே. ஆன் இந்த நேரத்தில் தானே இந்த இன்சிடென்ட் நடந்தது, இந்த இடத்துல இருந்து தானே. அப்போது ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஓகேவா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் கிடையாது, 2015 வெறும் 3 மாதம் தானே. அப்போது 3 lakhs into 3 divided by 12 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு முடிஞ்சதுப்பா எவ்வளவுன்னா 75,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் முடிஞ்சது. ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் நான் 3 மாதம் ஏன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ரெண்டே விஷயந்தான், இந்த ஜனவரி இங்கே க்ளோசிங் வந்து ஒரு ஒரு வருஷமும் மார்ச்சில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு ஒரு வருஷம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சு. 15 to 16 பார்க்க போகிறோம். அது ஒன்றும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் வந்து ஒன்றும் இல்லைப்பா. ஓகேவா, 15 to 16 அப்படின்னா அதாவது 2015 ஏப்ரலில் இருந்து 2016 மார்ச் வரைக்குமாப்பா. ஓகேவா, அது எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs அப்படியே போடுறான். ஓகேவா, என்ன சொல்லிக்கான், மினிமம் 2-3 lakh பேர் ஆனால் அப் டு 31st டிசம்பர் 2016 வரைக்கும். நம்ம என்ன போட்டிருக்கோம் இந்த இடத்துல? நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2015 ஏப்ரல், அதில் இருந்து ஒரு ஒரு வருஷம் எப்போது அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க? 31st மார்ச் தானே. அப்போ 31st மார்ச், அப்போ எத்தனை வருஷம் இருக்குது? ஒரு வருஷம். அப்போ 3 lakh நான் அப்படியே போட்டிருக்கேன்ப்பா. அப்போ இந்த ரெண்டு வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஓகேவா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாமா? 2016 to 2017, அப்போ முதல் ரெண்டு போட்டிருக்கோம், இன்னொன்று தேர்ட் ஒன் போட போகிறோம். தேர்ட் ஒன் எப்படி போடுறது? நல்லா இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மினிமம் 2-3 lakh பெர் ஆனம் அப் டு எப்போ வரைக்கும்? 31st டிசம்பர் 2016. 2016 ஆல்ரெடி எத்தனை மாதம் போட்டிருக்கீங்க நல்லா பாருங்கள். ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஓகேவா, பாருங்கள் மார்ச் வரைக்கும் போட்டிருக்கீங்க. அப்போ இன்னும் எவ்வளோ போடணும்? ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், 9 மந்த்ஸ் போடணும். தட்ஸ் ஒய் அவன் என்ன போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2016 to 2017 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, எப்படி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 3 lakhs into 9 divided by 12 அப்படின்னு சொல்லி போட்டான்னா 2,25,000 வந்திருக்கும். ஓகேவா, இது 2016 டேட்டா மட்டும். இன்னும் நமக்கு 17 ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னா இது எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? 16 to 17 ஏப்ரலில் இருந்து மார்ச் வரைக்கும். நான் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் டிசம்பர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிக்கானா, 3 lakhங்கிற ஒரு விஷயம் மினிமம்ன்ட்டு 31st டிசம்பர் 2016 வரையும் மட்டும். அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்கள் அண்ட் ஆஃப்டர் தேட் இட் வில் பி ருபீஸ் 4 lakh பெற நம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அது 4 lakhsாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஏப்ரல் டு டிசம்பர் 3 lakh into 9 divided by 12 வேல்யூ வந்துருச்சு. அப்போ 2017 சேம் அதே தான், அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 lakh into 3 divided by 12 போட்டிங்கன்னா 1 lakh வந்துடும். அப்போது இங்கே ஒரு 9 மந்த்ஸு, இது ஒரு 9 மந்த்ஸு, இது ஒரு 3 மந்த்ஸு, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 மாதம்ப்பா, 12 மந்த்ஸு. சரியா நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரு வருஷங்கிறது ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஏப்ரல் அவன் என்ன சொல்லியிருக்கான், டிசம்பர் வரைக்கும் 3 lakh இருக்கான். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் எவ்வளோ மந்த்ஸு? 9 மந்த்ஸு. அப்போ 3 lakh into 9 divided by 12 வேல்யூ வந்துருச்சு. ஓகே, இது மட்டும் பிடிச்சிட்டுனா அடுத்த 2017 to 2018 போயிட முடியுமா? கண்டிப்பாக இல்லை, இது ஃபுல்லாக 2016 மட்டும்தான். உள்ளே என்ன இருக்குது? 17 இருக்குது. அப்போ 17ங்கிறது என்னது? ஜனவரி பிப்ரவரி மார்ச். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 16 அப்புறம் வர்றது எல்லாமே 4 lakhங்கிறாங்க. அப்போ எத்தனை மாதத்துக்கு? ஸோ 4 lakh into 3 divided by 12 போட்டேன்னா எனக்கு 2,25,000 plus 1 lakh
ரெண்டே ஆட் பண்ணால் 325,000 வந்துடும். ஓகேவா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கக்கூடியது இது எந்த வருஷம் வரைக்குங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான்ப்பா. சரியா? சரி, ஓகே. இங்கே எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? மார்ச் 2017 வரைக்கும் போட்டிருக்கீங்க, கரெக்டாக. அப்போ இங்கே என்ன போடணும் நெக்ஸ்ட்டு? ஏப்ரல் 2017லேருந்து மார்ச் 2018 வரைக்கும் நம்ம நார்மலாக போடணும், கரெக்டாக. அது வரைக்கும் நம்ம போடணும், 2017 to 2018 வரைக்கும் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ 4 lakhs into 9 divided by 12 எப்படி 4 lakhs into 9 divided by 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பாருங்களேன், டூரிங் த இயர் 2017 to 2018 ஏ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரைக்கு வாஸ் ஃபார் 3 months. 3 மாதம் ஸ்ட்ரைக்காம்ப்பா, ஓகேவா, 3 மாதம் ஸ்ட்ரைக்கு. அப்போ நல்லா பாருங்கள், 17 to 18 சேம் 4 lakh தான், இன்ட்டு 9 by 12 தான் போடணும். அந்த 9 by 12 என்னவாக இருக்கும்னா ஏப்ரல் 2 டிசம்பராக இருக்கும், ஓகே, ஆர் ஏப்ரல் 2 மார்ச்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, எப்படினாலும் வச்சுக்கலாம். அதில் 3 மாதம் ஸ்ட்ரைக்கு, அவ்வளோதான், அதில் 3 மாதம் ஸ்ட்ரைக்கு. அப்போ அந்த 3 மாதத்தை எடுக்கக்கூடாது, 4 lakh into 9 divided by 12 தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் நமக்கு 3 lakh வரும், ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. இது வரைக்கும் 3 கேஸ், இது 4வது கேஸ். 4வது கேஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்டில் தெளிவாக ஒன்று கொடுத்துருக்காங்க, 17 to 18 3 மாதம் ஸ்ட்ரைக்கு. ஸோ 3 மாதம் ஸ்ட்ரைக்கு அந்த வேல்யூலாம் மினிமம் பண்ணிட்டு எடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நான் நினச்சா 12 by 12 போடலாம், ஆனால் நான் போடலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னதுன்னா 3 மாதம் ஸ்ட்ரைக்கு, ஓகேவா. ஸோ அப்போ வந்து 3 மந்த்ஸ் எடுக்கக்கூடாது, நார்மலாகவே நீங்கள் அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம், 4 lakh into 9 divided by 12 அவ்வளோதான், அதை போட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ 17 to 18 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது 18 to 19 இருக்குது. அப்போ அதை எப்படி ப்ரோ போடுறது? அது ரொம்ப சிம்பிள்ப்பா. சேம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 2018 to 19 4 lakh எழுதிக்கோங்க. சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த ஈவெண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கு த மினிமம் ரெண்ட் வுட் பி ப்ரோ ரேட்டா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க்கிங் டேஸ் பட் இந்த ஈவெண்ட் ஆஃப் லாக் அவுட். அதாவது ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு எம்ப்ளாயியோட பவர், லாக் அவுட்டுங்கிறது ஒரு எம்ப்ளாயரோட பவர். இது வந்து நார்மலாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்ப்ளாயியோட பவர்னால் என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு, அது எம்ப்ளாயியோட பவர். லாக் அவுட்னால் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது எம்ப்ளாயர் அவங்களோட பவர், அந்த இழுத்து மூடுறா நான் யார் வரான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைக்கு லாக் அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் தென் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மினிமம் ரெண்ட் ஃபார் 50% ஆஃப் த பீரியட் ஆஃப் லாக் அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகே. 50% ஆஃப் த பீரியட் ஆஃப் லாக் அவுட்டு அப்படின்னு இருக்காங்க. இப்போ வேறு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இருக்குது, கேசி லிமிட்டட் வாஸ் பீயிங் லாக் அவுட் ஃபார் 73 டேஸு, எப்போ 2018 to 2019. இப்போ என்ன பண்ணுறது நம்ம, நீங்கள் இந்த இடத்துல 9 by 12 இல்லை 12 by 12 இல்லை 3 by 12 போட போகிறதில்ல. என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள், 4 lakhங்கிற ஒரு விஷயத்தை போட்டுட்டு இன்ட்டு 50% லாக் அவுட் இன்ட்டு 73 டேஸ், ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை டேஸு? 365 டேஸ். அப்போது உங்களுக்கு லாக் அவுட் பீரியடு கிடச்சிரும், ஓகேவா. ஸோ 4 lakhs into 50% into 73 divided by 365 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். இந்த 40,000ங்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு லாக் அவுட், அந்த லாக் அவுட் ஆனால், ஓகேவா. அப்போது இதில் மினிமம் ரெண்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிகாஸ் எப்பயும் போல் நார்மலாக 4 lakhங்கிறது மினிமம் ரெண்ட்டு. அப்போ அந்த 4 lakhல இந்த லாக் அவுட்டை மைனஸ் பண்ணால் மினிமம் ரெண்ட் கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம், அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள், ஓகேவா. இந்த மாதிரி இதில் மைனஸ் பண்ணும்போது நம்ம மினிமம் ரெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட போகிறோம். அப்போ 4 lakh into 50% into 73 divided by 365 போட்டோம்னா, லாக் அவுட்டுக்கு ஒரு 40,000 மினிமம் ரெண்ட் ரெண்டே மைனஸ் பண்ணால் 3 lakh 60,000 நமக்கு வந்துடும், ஓகேவா. தட்ஸ் ஆல், இதை நம்ம போட்டுட்டோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினிமம் ரெட், அதாவது நீங்கள் எழுதுனீங்களா, இப்போ எழுதிருக்கீங்களா, அதை ஃபுல்லாக வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வரிசையாக 14 to 15 to 18 to 19 வரைக்கும் வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க மினிமம் ரெண்ட், சரியா. அப்போது இதோட வேறு என்ன முடிஞ்சது? இது முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது, ஓகேவா. இன்னும் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. இதுதான் இனிமேல் தான் நமக்கு மெயினான விதம் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேவா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அஸ் யூஷுவல் மினிமம் ரெண்ட்டு ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
அதாவது ஃபஸ்ட்டு மினிமம் ரெண்டே டேரெக்டாக போட்டலாம், அடுத்து ராயல்ட்டி போட்டலாம், ஷார்ட் டுக்கிங்ஸ்னு ஒரு ஹெட்டிங்கு, எக்ஸஸ் ஷார்ட் டுக்கிங் ரெக்யூப்டு பே அண்ட் எல், இந்த சம்பளம் வந்து சப்சிடின்னு ஊடால ஒரு விஷயம் வரும், அதனால் இதை நான் போட்டிருக்கேன். அடுத்து பேமெண்ட்டு, அடுத்து கேரி ஃபார்வர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சதான், எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ரெண்ட்டு அப்படிங்கும் போது இந்த இருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சது இந்த இருக்கு பார்த்தீங்களா, மினிமம் ரெண்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த இதை ஃபுல்லாக வரிசையாக போட்டுக்கோங்க. ராயல்ட்டி இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சதான் போட்டுங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம் யாபம் இருக்குன்னு நினைக்கேன், ராயல்ட்டியை விட மினிமம் ரெண்ட், ராயல்ட்டியை விட மினிமம் ரெண்ட் அதிகமாக இருந்தால் இஸ் ஆல்சோ நோ, மினிமம் ரெண்ட் எக்ஸீட்ஸ் தி ஆக்சுவல் ராயல்ட்டி, இதை விட இது அதிகமாக இருந்தால் அது என்ன பேரில் சொல்லணும்னா சாஃப்ட் ஒர்க்கிங்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 30,000, அந்த 30,000 ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் சொல்லணும். ஓகேவா, தட்ஸ் ஆல் அதை சொல்லிடுவீங்க. அப்போ எக்ஸஸ் இருக்காது, ஷார்ட் ட்ரிக்கிங்ஸ் ரெக்யூப்ட் இருக்காது, பிஎன்எல் இருக்காது, சப்சிடி இருக்காது, ஒன்றே ஒன்றுப்பா அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இருக்கும், பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அதாவது அந்த பேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி போட்டிருப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலாக தெரியும். என்னென்னா 2014-15 பேமெண்ட் எப்படி போட்டிருக்கோம், ராயல்ட்டி ப்ளஸ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸு. அப்போ ராயல்ட்டி என்னது, இந்த இருக்குது 45,000, ஷார்ட் ஒர்க்கிங்ஸு 30,000, அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு பேமெண்ட்டு, அதாவது 75,000. ப்ரோ கேரி ஃபார்வர் ஆனது, கேரி ஃபார்வர் ஆனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஒர்க்கிங் எக்கட் 30,000 இருக்குல்ல, அந்த 30,000 இங்கே போட்டிருப்போம். அப்போ ஃபஸ்ட் இயராக முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து இது அஷ்யூஷல்லாம், மினி ரெண்டை போட்டிருப்பீங்க, ராயல்ட்டி போட்டிருப்பீங்க, ராயல்ட்டியை விட மினிமம் ரெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை நம்ம அதை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறாங்க, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே வராது. ஓகேவா, வேறு எங்கேயுமே வராது. நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ராயல்ட்டி ப்ளஸ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், அப்போ 204,600 ப்ளஸ் 90. ஸோ அது வந்து பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம், பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் ஆனது எவ்வளவு, ஷார்ட் ஒர்க்கிங் அக்க 95,400, ஆல்ரெடி ஒரு வேறு கேரி ஃபார்வர்ட் இருக்கா 30,000. அப்போ 95,400 முன் போன வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆன ஒரு 30,000 வேறு இருக்குது, இது ரெண்டே ஆட் பண்ணால் 125,400 அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரையும் போட்டாச்சு, 2 இயர்ஸ் முடிஞ்சதுப்பா. தேர்ட் இயர் இது ஒரு மினிமம் ரெண்டாம், இது ராயல்ட்டியாம், ராயல்ட்டியை விட மினிமம் ரெண்ட்டு அதிகமாக ஆனாவா, இல்லை இல்லை இங்கே பாருங்கள், இது இதை விட அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இங்கே பாருங்கள் இதை விட இது அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன நேம் அப்படின்னா ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்யூப்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா, சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போடக்கூடாது, ஓகே டேஷ், அதுக்கப்புறம் எக்ஸஸில் போடுங்க. இந்த ரெண்டுக்கு எது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த எக்ஸஸை எக்ஸஸ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்டு, அதே தான் ரெண்டுலேயும் ஒரே வேல்யூ தான், இந்த காலம் போடலாம் போடாமலும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த இடத்துலையே அதே வேல்யூ தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, அந்த இடத்துலையும் அதே வேல்யூ தான் நம்ம போட்டிருக்கோம். சரி ஓகே, இப்போ ஏதாவது நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கேன் பி ரெக்யூப்ட் இன் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்லி, பட் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 60,000 பெர் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது போக வேறு ஏதாவது இருக்காங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இது கடைசியாக தான் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்டு ஆனது அந்த 18,200 தான்ப்பா, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அந்த டிஃபரன்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அந்த டிஃபரன்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோனா 18,200 நம்ம போட்டாச்சு, 18,200 நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ நான் அதை எழுதிட்டேன் 18,200 அப்படின்ட்டு. உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆனது எவ்வளவு, 30,000. அப்போ 30,000 மைனஸ் 18,200 நமக்கு வர்றது எவ்வளோ வரும், 11,800. இதை பாதியாக பிரித்தா 5,900. அப்போ ஒரு 5,900 பிஎன்எல்லையும் இன்னொரு 5,900 சப்சிடிலையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும்ப்பா. ஒரு 5,900 இங்கேயும் இன்னொரு 5,900 சப்சிடிலையும், பிகாஸ் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் டு தி அபோ கேசி லிமிடெட் ஹேஸ் பீன் கிராண்டட் எ ரைட் டு ரிசீவ் கேஷ் சப்சிடி 50% ஆஃப் த அன்ரெக்யூப்பபிள் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ஓகேவா, 50% ஆஃப் த அன்ரெக்யூப்பபிள் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ஓகேவா, மொதல் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆஃப் த லீஸில் அன்ரெக்யூப்பபிள் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்னு ஏதாவது இருக்கும்ல,
அதில் 50% அப்படிங்கிறாங்க. அப்போது இது ரெக்யூப்டு, இது ரெக்யூப்டு. அப்போ அன்ரெக்யூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 30,000. அப்போ அதுலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? அந்த இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ முதல் ஓவரால் 30,000, அந்த 30,000 இதே நம்ம மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூக்கு 50% வந்து ஒன்று பிஎன்எல் எழுதுகிறோம், இன்னொன்று சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோமாப்பா, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்? 2016-17 ராயல்ட்டி மைனஸ் ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்கவர். ஸோ ராயல்ட்டியோட வேல்யூவை போட்டுறீங்க, மைனஸ் ஷார்ட் ஒர்க்கிங் போட்டிங்கன்னா 3,25,000 வரும். அந்த 3,25,000 நீங்கள் பேமெண்ட்டுன்னு சொல்லி எழுதிடுவீங்க, சரியா? பேமெண்ட்னு சொல்லி எழுதிடுவீங்க. அப்போது கேரி ஃபார்வர்டு எப்படி 95,400 போட்டிருக்காங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 1,25,400 இருக்குது, ஓகேவா? இதில் ரெக்யூப்படி எவ்வளோனா, இப்போ 35,000 மேலே எடுத்து எழுதிட்டோம்ல, 30,000, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 95,400 தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ தட்ஸ் ஆல், அதோட முடிஞ்சது. அண்ட் தென் இந்த ஒர்க்கிங்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க, வந்தார் இல்லையா? அன்ரெக்யூப்டா 50% ஆஃப் கேஷ் சப்சிடி. ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அந்த கேரி ஃபார்வர்ட் இருக்குது? 30,000 இருக்குது. இப்போ ரெக்கவர் ஆனது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்மளாம் கண்டுபிடிச்சோம், 18,200 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ். அந்த 18,200 போடுங்க, மைனஸ் பண்ணுங்கள், 11,800 வரும். அப்போ 11,800 இன்டூ 50% போடுங்க, 5,900. ஸோ இதுதான் நம்ம பாதி பாதியாக நம்ம எடுத்துக்கோம், 5,900. அந்த 5,900 ஒரு இடத்துல சப்சிடின்னு போடுறோம், ஒன்று பிஎன்எல் போடுறோம். பிகாஸ் அவன் 50% ஆஃப் த சப்சிடி தான் சொல்லியிருக்கான். அப்போ பாதி சப்சிடி பாதி பிஎன்எலுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்த இயர் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் தான்ப்பா, மினிமம் ரெண்டு ராயல்ட்டி. ராயல்ட்டி விட மினிமம் ரெண்டு அதிகமாக இருந்தால் அதை ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தடுத்து எல்லாமே டேஷாக தான் நம்ம போட்டு போயிடுவோம். அடுத்தடுத்து எல்லாமே நம்ம டேஷாக தான் நம்ம போடுவோம், சரியா? இப்போ நல்லா பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50% ஆஃப் த அன்ரெக்யூப்பபிள் ஷார்ட் ஒர்க்கிங்ஸு. அப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் ஆகாமல் எவ்வளவு இருக்குன்னா 95,400 வந்து நமக்கு இருக்குதுப்பா, சரியா? 95,400 நமக்கு இருக்குது, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 95,400 50% கேஷ் சப்சிடி, 50% நமக்கு நார்மலாக பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போடுவோம். அப்போ 47,500 பிஎன்எல்லையும் 47,700 சப்சிடிலையும் போடணும். இது வந்து ரெக்யூப்டுப்பா, இதெல்லாம் வந்து அன்ரெக்யூப்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ரெண்டே பிரித்து போட்டுருவோம். அப்போ பேமெண்ட் எப்படி எழுதியிருப்போம் அது? ஸோ அடுத்து இந்த இயர்க்கு வந்து பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராயல்ட்டியும் ஷார்ட் ஒர்க்கிங் சேர்ந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும், ஓகேவா? இதுவும் அதுவும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லலாம்னா பேமெண்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஆல்ரெடி கேரி ஃபார்வர்டான 95,400 இருந்துச்சு, அது ரெண்டு இடத்துக்கு பிரித்து கொடுத்துரும், கரெக்ட்? ஐ திங்க் கரெக்ட், ஓகே. ஸோ அப்போ இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா, இங்கே ஷார்ட் ஒர்க்கிங் செகண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் அடுத்த இதுக்கு போக போகுது, அதாவது கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக போதாம்ப்பா. தட்ஸ் ஆல், முடிஞ்சது. அப்போ அடுத்து ஷிஷியல் மினிமம் ரெண்ட்டு ராயல்ட்டி, இதை விட இது அதிகமாக இருக்குது. இதை விட இது அதிகமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்யூப்டுன்னு சொல்லுவோம்ப்பா, ஷார்ட் ஒர்க்கிங்ஸு ரெக்யூப்டுன்னு நம்ம சொல்லுவோங்கிறாங்க. அப்போ எவ்வளவு அதிகமாக இருக்குது? 4,75,000 மைனஸ் 3,60,000 சொல்லி போட்டால் 1,14,000 வந்து நமக்கு வருதான்ப்பா, 1,14,000 வந்து நமக்கு வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1,14,000 நம்ம ரெக்யூப்டில் எழுதணும். ஆனால் அவங்க என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கேன் பி ரெக்யூப்டு இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்லி, பட் சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் ₹60,000 பெரிய. அந்த ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்யூப்டு அதாவது ரெக்கவர் ஆகுறங்கிறது வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18,200 அந்த டிஃப்ரெண்ட் வந்துச்சு போட்டோம். ஆனால் இங்கே மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது? எக்ஸஸ் 1,14,000. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, லிமிட்டாக 60,000 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 60,000 மட்டும்தான் லிமிட்டுங்கிறாங்க, அந்த 60,000 தான் போட முடியும். ஒன்றும் இல்லைப்போ அந்த டிடெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், அதில் வந்து 1,50,000 வரை லிமிட் சொல்லுவாங்க. அப்போ 1,50,000 போடுவோமா, இல்லை நமக்கு செலவான 2,00,000 போடுவோமா? 1,50,000 தான் போடுவோம். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல 60,000 எதனால, இந்த ஒரு பாயிண்ட்னால, ஓகேவா? ஸோ அப்போ அந்த 60,000 சொல்லி நான் போட்டிருக்கேன், ஓகே. ஸோ அப்போ பேமெண்ட்டில் எந்த இது ப்ரோ போடணும் அதுக்கு வாங்க ஒரு நிமிஷம். பேமெண்ட்டுக்கு ஆனுவல் ராயல்ட்டி எவ்வளவு? 4,74,000 அதை எழுதிக்கோங்க. ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கா? இல்லை. ரெக்யூப்மெண்ட் எவ்வளவு?
நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதாவது 1,14,000 ரியல் வேல்யூ. பட் சம்மளம் என்ன சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்கவர் ஆனது மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் தான் இருக்கலாம் இருந்துக்கலாம் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா 4,74,000 ப்ளஸ் நில்லு மைனஸ் 60,000 போட்டால் 4,14,000 வரும். அது மட்டும்தான்ப்பா பேமெண்ட்டுக்கான், அது மட்டும்தான் நமக்கு என்னதுன்னா பேமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இந்த 70,800 ரெக்கவர் ஆனது 60,000னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது கேரி ஃபார்வர்டு. அப்போ 70,800 கேரி ஃபார்வர்டு நிற்கிது. இதில் ரெக்கவர் ஆனது ஒரு 60,000னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10,800 நமக்கு கேரி ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த 25 மினிட்ஸ் நியர் வந்துருச்சு. ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு ஐ திங்க் நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஃபுல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ரொம்ப ஈஸியான சம் தான். எல்லா பாயிண்ட்டுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மொதல் ஒரு விஷயம் நல்லா மட்டும் ஆபிச்சுக்கோங்க, ராயல்ட்டியை விட மினிமம் ரெண்ட்டு அதிகமாக இருந்தால், இது குறைஞ்சி இது அதிகமாக இருந்தால் அது ஷார்ட் ஒர்க்கிங்ஸு, இது குறைஞ்சி இது அதிகமாக இருந்தால் அது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்யூப்டு. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஐ திங்க் இந்த வீடியோ தான் எல்லோரும் சொல்லிகிட்டே இந்த வருஷம் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பை.